Welcome back to Flag Challenges YouTube channel. From this video, we are going to learn some topics in Hindi subject. Let's see the vowels. A, A, I, I, U, U, R, E, I, O, Au, Am, Aha. Now the second Roman, symbol of the vowels. A letter, no symbol. A letter symbol this. And this is symbol of E and this is symbol of E letter. U letter symbol this and U letter symbol this. Ru letter symbol, this is symbol of A and this is symbol of I. O letter symbol this and Au letter symbol this. This is symbol of Am and this is symbol of Aha. Let's see the consonants. Ka, ka, ga, gha, nya. Cha, cha, jha, jha, nya. Ta, ta, dha, dha, na. Ta, ta, dha, dha, na. Pa, fa, bha, bha, ma. Ya, ra, la, va. Sa, sha, sha, ha. Sa, sha, sha, ha. Kaksha, tre, tre, igne. Kaksha, tre, tre, igne. Let's see the half letter, semi consonants. In the consonants, pathina, three types of nama pirichikla. Curve letter. In the mother, in the curve, or the lay, other curve letter. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்கிறதுனால இது ஸ்ட்ரைட் லைன் லெட்டர்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா கர்வ் இருக்காது, ஸ்ட்ரைட் லைன் இருக்காது, ஒரு வட்ட வடிவமா இருக்கும். ஸோ இது வந்து நம்ம த்ரீ டைப்ஸ் பிரிச்சிருக்கோம். இதுக்கு எப்படி ஹாஃப் லெட்டர் எழுதுறதுன்னு பார்க்கலாம். கர்வ் லெட்டர்ஸ்க்கு அந்த கர்வ் எடுத்துட்டு எழுதணுமா, அதுதான் நமக்கு ஹாஃப் லெட்டர். இதுதான் கர்வ். இந்த கர்வ் எடுத்துட்டு எழுதணுமா, ஹாஃப் லெட்டர். அதை எப்படி படிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து தமிழ் கா எழுத்து, அதுக்கு மேல புள்ளி வச்சோமா என்ன கிடைக்கும், காக்கு மேல புள்ளி வச்சா இக்கு. ஸோ இது இக்கு, அதாவது தமிழ்ல இருக்க மெய்யெழுத்து மாதிரி இதை நம்ம படிச்சுக்கிறோம். ஹிந்தியில இருக்க ஹாஃப் லெட்டரை தமிழ் மெய்யெழுத்துக்கள் மாதிரி படிச்சுக்கணும். அடுத்து இது ஃபா, அதுக்கு மேல புள்ளி வச்சோமா இஃப், இந்த லெட்டர் இஃப். அடுத்து இது பாருங்க, ஸ்ட்ரைட் லைன் லெட்டர்ஸ். இப்போ இதை நான் ஸ்ட்ரைட் லைன் எடுத்துட்டு எழுதியிருக்கேன் ஹாஃப் லெட்டரா. இதை எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்றது அப்படின்னா, இதே மாதிரி தான். இது வந்து பா லெட்டர், மேல புள்ளி வச்சோமா நமக்கு இப்பு. ஸோ இது இப். மா, மேல புள்ளி வச்சோமா இம். அடுத்து இது வட்ட வடிவை எடுத்து, இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் அப்படியே எடுத்து எழுதிட்டு கீழே இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்லாண்டிங் லைன் போடணும். இதுக்கு பேரு ஹல் மாத்திரம். இந்த மாதிரி போட்டோமா இதுதான் இது ஹாஃப் லெட்டர். இது எப்படி படிக்கிறதுனா அதே மாதிரி, டாக்கு மேல ஒரு புள்ளி வச்சா இட். ஸோ இது இட்டு. டாக்கு மேல புள்ளி வச்சா இட். இப்போ பாரக்கடி பார்க்கலாம். பாரக்கடி பார்த்தீங்கன்னா நான் மா லெட்டர் எழுதியிருக்கேன். அந்த பாரக்கடிக்கு நம்ம பப்பல்ஸோட சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி தான் பாரக்கடி எழுதுவோம். லெட்டர்ஸ் நான் படிக்கிறேன் பாருங்க. மா, மா, மி, மி, மு, 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 மே, மை, மோ, மௌ, மம், மக. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் அந்த சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஃப்ரெண்ட் கலரில் எழுதி அதை செப்பரேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிட்டு பாரக்கடி எழுதிக்கலாம். இப்போ அந்த ஹாஃப் லெட்டர் இந்த பாரக்கடியும் கான்சனன்ஸில் இருக்க எல்லா லெட்டர்ஸுமே நீங்கள் எழுதி பாருங்கள். ஹாஃப் லெட்டரை பாரக் அந்த த்ரீ டைப்ஸாக பிரிச்சுட்டு ஹாஃப் லெட்டர் எழுதி பாருங்கள். பாரக்கடி எல்லா லெட்டர்ஸுமே நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.